ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பாய்சன் அவர் கேமிங் சேனல். நான் உங்கள் பாய்சன் ஜியான். ஓகே, புதுசாக விட்டுருக்க கோப்ரா MP40 எடுக்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எந்தெந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி MP40 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா முக்கியமான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் தொடர்ந்து கொடுத்துட்டே தான் சொல்கிறோம். நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அதை பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு கரெக்டாக சுற்றணும். ஸோ இந்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நமக்கு உழுவுமா உழுவாதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபின்ஸ் பார்த்தீங்கன்னா சுற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு தொடர்ந்து ஒரு முப்பது கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நெட்டை ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி கிளிக் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டே இருந்தீங்க, ஒரு அது நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வர வரைக்கும் கிளிக் பண்ணுங்கள். திரும்பி பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணிடுங்க. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் நெட்டை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கிளிக் பண்ணிட்டே இருங்க. கிளிக் பண்ணிட்டு இருந்துட்டு சிறிது நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா நெட்டை ஆன் பண்ணிக்கங்க. நெட்ஒர்க் ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி கொஞ்சம் நேரம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ லக்குன்னு பார்த்தீங்கன்னா டக்குன்னு விழுந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாவது ஸ்பின் 19 டைமண்ட்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்ம கிளிக் பண்ணியாச்சு. ஸோ செகண்ட் ஸ்பின் பண்ணுவோமா? ஓகே, பண்ணிடுவோம். ஸோ ஸ்பின் பண்ணியாச்சு. நம்ம ரெண்டு ஸ்பின்ல விழுமான்னு பார்த்தோம்னா இல்லை, விழுவலை. ஓகே, ரைட்டு விடு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா அதே ட்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மூணாவது ஸ்பின். ஸோ நமக்கு உழுவுமா உழுவாதா அப்படின்னு சொல்லிட்டு பதற்றத தான் நம்மளும் சுற்றணும். ஸோ இது ஓரளவு ஒர்க்கான ட்ரிக் தான். அதே ட்ரிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டுருக்கோம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக் ஒர்க் ஆச்சு. ஸோ இந்த ட்ரிக் இந்த வீடியோவில் ஒர்க் ஆகாமல் என்ன நமக்கு தெரியல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குழந்தை இருப்போம். ஓகே, நைட்டு ஆஃப் பண்ணியாச்சு. நம்ம சுற்றி கொண்டு இருப்போம். ஓகே, கிளிக் பண்ணி கிளிக் பண்ணி கிளிக் பண்ணுங்க. நெட்ஒர்க் கனெக்ஷன் நேராக தான் வந்துருச்சு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணிருக்கோம். ரெண்டாவது நெட்ஒர்க் கனெக்ஷன் நெட்டை ஆன் பண்ணல. ஆன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவோம். ஓகே, நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் கனெக்ஷன் இறங்கணும். வந்ததுக்கப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா 39 டைமண்ட். ஓகே, ஃபஸ்ட்டு 9 அப்புறம் 19, 39 டைமண்ட் வந்து நிற்குது. ஸோ சுற்றலாமா? ஓகே, வாங்க சுற்றுவோம். ஓகே, 39 டைமண்ட். ஃபோன் பட்னா விழுவோமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, ஃபேமஸ் இருந்துச்சு. ஸோ அதுக்கு நமக்கு தேவை கிடையாது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுற்றுறது வேஸ்ட்டு தான். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பின்னு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12 வாய்ப்பு இல்லை. ஸோ மொத்த டைமையும் பார்த்தீங்கன்னா கால் பண்ண சொல்லிடுவாங்க. எப்படின்னா மொத்த டைமும் நம்ம கொடுத்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்பின்னுக்கு மேலே மேக்ஸிமம் பண்ணாதீங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு பண்ணது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பாருங்கள், பின்னாடியும் வீடியோ இருக்குது. ஓகே, ஸ்பின் பண்ணுவோம். உருவாக பார்ப்போம். கரெக்டாக 12 மணிக்கு இது முடிஞ்ச அப்புறம் இன்னொரு இது இருக்குது, ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இதே வீடியோலாம் காட்ட போகிறோம், அதனால் வெயிட் பண்ணி பார்த்துங்க. ஓகே, மொத்தம் 2 ட்ரிக்ஸ் இதில். ஸோ இந்த ட்ரிக்ஸும் உங்களுக்கு ஒர்க் ஆகலாம், அந்த ட்ரிக்ஸும் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா டைமிங் கணக்கு தான் அது. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிக்கு நைட்டு 12 மணிக்கு சுற்றுனேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட்டில் ஸ்பின் பண்ணுங்கள். அப்படின்னா 12 போகணும், அதிக பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஸ்பின், நம்ம 4 ஸ்பின் முடிச்சாச்சு. ஸோ 5th ஸ்பின் 99 டைமண்ட். ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 எடுத்தாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஓகே, நமக்கு உழுவுமா உழுவாதா? ஸோ மொத்தம் இருக்க டைம் நம்ம காலி பண்ணுவோம், இன்னைக்கு காலி பண்ணுவோம். சுற்றி நம்ம சுற்றிட்டுருக்கோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 3 ஸ்பின்னுக்கு மேலே பண்ணுங்கள். இது எனக்கு வேணாம் ப்ரோ உழுவில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மொத்த டைமுன்னு கொடுத்தா நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். தனியாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரெலாம் உழுவுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ 3 ஸ்பின்னுக்கு மேலே அவ்வளோ உழுவுறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக் இருந்துச்சுன்னா உழுவான், மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன 5th ஸ்பின் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். பண்ணிட்டே இருப்போம், அங்கே தான் நடக்க வந்துட்டு பார்க்குறோம். ஓகே, 99 டைமண்ட் ஸ்பின் பண்ணியாச்சு. ஓகே, ஒரு இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஷில் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மள டைமண்ட் சுத்தவும் முடியாது. ஸோ அடுத்த ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் போயிடலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்கெச் ஐடி. இது பார்த்தீங்கன்னா 2 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுவோம், நைட்டு 2 o'clock. ஸோ இது இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாமல் ஆகாதான் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிற ட்ரிக்ஸ் தான் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நைட்டு 2 o'clock பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக விழுந்துடும் அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான் இது. ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் அதே தான், அதே ப்ராப்பர்ட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா எலிமினேட் பண்ணுறோம். மற்றபடி எதுவுமே கிடையாது.
ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 9 டைமிங் சுற்ற போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் எந்த டிப்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல கிளிக் பண்ணிட்டு டூ நாட் ரிமைன் அதை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறோம். ஸ்பின் பண்ணால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே பேனர் நமக்கு பார்த்தீங்கன்னா எஃப் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா பேனர் வந்துருக்கு. ஸோ சூப்பர் தான். ஸோ நெக்ஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அவர் கிளிக் பண்ணிட்டு திரும்பி நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்பின் பண்ணுறோம். ஸோ ஓகே உழுமா 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 உழுமான்னு பார்த்தீங்கன்னா போடு வேறு லெவல் தான். ஸோ ரெண்டே ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கெட்சில் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த ட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒர்க் ஆகுது. ஸோ இதை ட்ரை பண்ண பக்கமாக இருக்குது யாராவதுனா ட்ரை பண்ணிக்காங்க. ஸோ வெறும் ரெண்டே ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா உழுந்துருச்சு. இந்த ட்ரிக்ஸும் பார்த்தீங்கன்னா நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்டேட்டு ஸோ லைவ் கிவ்னு சொல்லிட்டு ஏகப்பாகமாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லைக் பண்ண மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பண்ணிக்கணும், சேர்த்து கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உடனே மோட்டிவேஷனாக வந்து சேரும் ஓகேங்களா. சரி பார்த்தீங்கன்னா நம்ம எக்யூப் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ரெண்டு ஸ்பின்னு தான், ரொம்பலாம் கிடையாது, வெறும் ரெண்டு ஸ்பின்லேயே எடுத்தாச்சு. இந்த ட்ரிக்ஸும் ஒர்க் ஆகுது. ஸோ ஒவ்வொரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். ஒவ்வொரு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைட் டைமில் ஸ்பின் பண்ணுங்கள். ஸோ 12 o'clock அது மேலே 2 o'clock பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா உழுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி உழுந்துட்டு தான் இருக்குது நிறைய பேத்துக்கு. நம்ம டெல்லியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அதனால் நிறைய பேருக்கு இது உழுந்து தான் இருக்குது. ஸோ இதை எக்யூப் பண்ணி பார்த்துருவோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 6 level வரும்போது அதோட பவர் அதிகமாகுது. ஸோ டேமேஜ் ரேட் ஆஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இதோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது 6 level தாண்டும் போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அதை எக்யூப் பண்ணி பார்த்தீங்கன்னா கையில் வச்சுக்கோம் ஓகேவா. ஸோ வேறு லெவலான ஒரு இது தான். அதனால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது 2 மணிக்கு மேலே சுற்றுங்க, அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு கூட சொல்லலாம் ஓகேவா. ஸோ வேறு லெவலான ஒரு ட்ரிக்ஸு தான். ஸோ இது மாதிரி ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வீடியோ வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா லைக் கொடுத்துருங்க, எல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். மறக்காம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பிள்ளைங்க சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிட்ட ரெண்டு ஸ்பின் விழுந்துச்சு, நான் அத்தனை ஸ்பின் பண்ணி எனக்கு கிடைக்கல ஓகே. லைட்டாக வைத்தறிச்சல் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது, கிடைக்கலன்னா கிடைக்கல தானே அப்படின்னு சொல்லிட்டு வைத்தறிச்சலோடு வெளியே வந்துட்டேன். வேறு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கைஸ் வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களுக்கு நான் உங்கள் பாய்ஸ் அண்ட் சியான் மற்றும் பாய்ஸ் நல்ல கேமிங் சேனல்.